அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்திலே அங்கே சிலவற்றை பார்க்கின்றார்கள். பார்த்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மாறுகிறது. எதற்காக, என்ன காரணத்திற்காக மாறியது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். புகாரிலே 6109 ஹதீஸாகவும் 2479 ஹதீஸாகவும் இடம்பெறுகிறது. இரண்டு ஹதீஸுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்து திரும்பி வந்தபோது உருவங்கள் உள்ள திரை சீலையை தொங்க விட்டிருந்தேன். அதை கண்டதும் அவர்களின் முகம் மாற்றமடைந்தது. அதை கிழித்து எரிந்துவிட்டு, ஐஷாவே, அல்லாவின் படைப்பை போல் படைக்க முற்படுபவர்களே கியாம நாளில் கடுமையான தண்டனைக்கு உரியவர்கள் என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகு அந்த துணியை, தொங்கவிடப்பட்டிருந்த அந்த துணியை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மனைவி என்னை ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலையணை செய்தார்கள். அந்த தலையணையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டார்கள் என்ற ஹதீஸும் புகாரியிலே 2479 ஹதீஸாக இடம்பெறுகிறது. நம் வீட்டினுடைய கதவு அல்லது ஜன்னலியை நாம் மறைப்பதற்காக துணியை தொங்க விடுவோம். அந்த துணியிலே உருவப்படங்கள் இருக்கக்கூடாது. மாறாக வீட்டிலே குழந்தைகள் விளையாடுவதற்காக உருவங்கள் இருக்கக்கூடிய பொம்மைகள் இருக்கும், அது மார்க்கம் அனுமதிக்கின்றது. ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அது போன்ற பொம்மைகளை வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குதிரைகள்லாம் பார்த்து சிரித்தார்கள், ரசித்தார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. ஆக தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய உருவப்படங்கள் இருக்கக்கூடாது.